எங்களுக்கு தெரியாது இன்னும் ஒன்னும் அனௌன்ஸ் பண்ணிருக்கணும், எதுவுமே சொல்லாம நாங்க உள்ள வந்து எங்களை எங்கேயுமே அலோவ் பண்ணல. வண்டி எடுத்துட்டு வந்து அவ்வளவு தூரம் சுத்திட்டு வரதா இருக்கு, எங்கேயுமே விட மாட்டாங்க, ரொம்ப கஷ்டமா இருக்கு நிஜமாவே. நாங்க பெரம்பூர்ல இருந்து வரோம். ஆமா, நாங்க கொஞ்சம் என்ஜாய் பண்ணலாம் தான் வந்தோம். ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர், ஜாலியா இருக்கு. நான் இதுக்கு முன்னாடி 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்தது, இதோட இப்பதான் வந்து என்ஜாய் பண்றேன். ஹாப்பி நியூ இயர். இருந்து வந்துக்கிறோம், டிவியில பாக்குற நிகழ்ச்சிங்களை, கேக் வெட்டி டான்ஸ் ஆடுறது, அதனால நாங்க இதை நம்பி வந்தோம். இப்ப உள்ளவே விட மாட்டேன்றீங்களே, சொல்லுங்க. நீங்க எங்களை அனுப்பலாம் இல்ல, நாங்க கூட டான்ஸ் ஆடுவோம், பசங்க கேக் வெட்டுவோம். இந்த பொண்ணுக்கு ஹாப்பி பர்த்டே போப்போம் இன்னைக்கு, அதனால கேக் வெட்டுவோம். நீங்க அனுப்ப மாட்டேன்றீங்களே, எப்படி அது? பீச்ல வந்து நல்லா செலிப்ரேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு வீட்டுல இருந்து கிளம்பி வந்தோம். ஆசாசியா வந்தோம். ஆனா இங்க ஒண்ணுமே இல்லப்பா, மக்கள் எல்லாமே வந்து ஏமாந்துதான் போறாங்க. கடைசியா வெளியே நின்று அப்படியே பார்த்துட்டு அப்படியே போற மாதிரி இருக்கு, அவ்வளவுதான். பீச்ச வந்து அப்படி பார்த்தாச்சு, அவ்வளவுதான், போயிட்டே இருக்க வேண்டியதுதான். பசங்களை கூட வந்து ஜாலியா உள்ள சும்மா போயிட்டு வந்துடலாம் தான் பார்த்தோம். தண்ணி எல்லாம் கால் வைக்கிற மாதிரி ஐடியா எல்லாம் கிடையாது, சும்மா உள்ள போயிட்டு ஜஸ்ட் எதனா வாங்கி தின்னுட்டு அப்படியே போலான்னு பார்த்தோம். ஆனா எதுக்குமே இல்ல, கொண்டு வந்த காசு அப்படியே எடுத்துட்டு அப்படியே போக வேண்டியதுதான். பாருங்க, மக்களை மட்டும் பாருங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். பீச்சுக்கு வந்தோம், ஃபேமிலியோட பீச்சுக்கு வந்தோம் நியூ இயருக்கு. நாங்க ஈரோட்ல இருந்து வந்திருக்கோம், ரொம்ப ஆசையா வந்தோம். இன்னைக்கு நியூ இயர் இங்க செலிப்ரேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, பட் இருந்தாலும் கவர்மெண்டோட ரூல்ஸ் நாங்க ஃபாலோ பண்றோம். தேங்க்யூ, எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.